Hi, this is Vijay. Welcome to Bull Street. So, in the video, we are going to talk about Lane Stock. அந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் முகேஷ் அம்பானியோட அந்த ரிலையன்ஸ் கம்பெனி வந்து பலதரப்பட்ட அந்த ஜாலகத்தைகள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்ன இதை தூக்கி அதில் போகிறது, அது இதில் போகிறது, இதுதான் அது, அதுதான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் இருக்குது ஆனால் இல்லை அப்படின்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி வந்து அந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படிங்கிற அம்பர்லா கீழே வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஆயில் ரிஃபைனரிஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த டெலிகாம் பிஸ்னஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து கார்மெண்ட் பிஸ்னஸ், என்னென்னமோ அப்படி வச்சுருக்குறாங்க. ஸோ அப்படி வச்சுட்டு இந்த ஜியோன்னு வந்து சொல்லி மேலே ஏற்றிட்டே இருந்தாங்க. நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர் வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்லாம் வந்து இந்த கோவிட் காலகட்டத்தில் ஃபேஸ்புக், இன்டெல் முதற்கொண்டு எல்லாமே வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு என்ன அர்த்தம்னா, இதை வந்து பாசிட்டிவாக பார்க்காம ஒரு விமர்சன பார்வையை, நெகட்டிவான ஒரு கண்ணாடியை போட்டு பார்த்தோம்னா, ரிலையன்ஸ் வந்து அவங்களுடைய ஸ்டாக்கை வெட்டி வெட்டி வெளியே விற்றுட்டு பணம் வாங்குறாங்க. அப்போ ரிலையன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, பணத்தை வந்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அது பணத்தை எல்லாம் வாங்கி அந்த பணத்தை வச்சு கடனை அடைச்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 30,000 crore வந்து டேக்ஸை வந்து சூப்பராக வந்து ஒரு பிளான் பண்ணி, எத்திக்கலாக ஒரு டேக்ஸ் எவேஷன் பண்ணி தப்பிச்சாங்க. அப்போல்லாம் வந்து ரிலையன்ஸ் ஸ்டாக் வந்து ரொம்ப மேலே போச்சு. இந்த ரிலையன்ஸ் ஸ்டாக் பற்றி பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு லெவல்ஸ் நான் கொடுத்துட்டே வந்திருக்கிறேன். எது வரைக்கும் போகும் அப்படின்னு ஹையஸ்ட் லெவல் வரைக்கும் கொடுத்துருக்கேன். டவுன்வேர்டில் வந்து லோயஸ்ட் லெவல் நான் கொடுத்துருக்குறேன். இந்த ரிலையன்ஸ் ஸ்டாக் பற்றி பார்த்துட்டே இருக்கும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக எப்படி அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் பிரித்து விற்றுட்டே இருந்தாங்களே, அந்த ரைட்ஸ் இஷ்யூ போட்டாங்க. அப்புறம் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கெலாம் வந்து லைக் நான் சொன்னேன், அந்த ஃபேஸ்புக், இன்டெல், அந்த வகைரா அவங்களுக்கெல்லாம் வந்து ஷேர்ஸை பிரித்து கொடுத்து பணத்தை வாங்கினாங்களோ, அதே போல் ஒரு என்ன சொல், நெகட்டிவ்னு சொல்கிறதா பாசிட்டிவ்னு சொல்கிறதா புத்திசாலன் திறன் சொல்கிறதான் தெரியல, அது முகேஷுக்கு தான் தெரியும் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு. ஒரு புத்திசாலித்தனமாக கிட்டத்தட்ட ஒரு 250 மில்லியன் யூஎஸ் டாலர் மதிப்புக்கு அவங்களுடைய பிஸ்னஸை கைவிட்டுட்டு வராங்க. எங்கே யூஎஸில் வந்து ஸோ மார்ஷலஸ் ஷேல் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அவங்கள பிஸ்னஸ் ஒன்று இருக்குது. ஷேல் அப்படிங்கிற ஒன்றும் கிடையாது, நேச்சுரலாக பூமியிலேருந்து வரக்கூடிய அந்த பெட்ரோலியம் ஷெல் வந்து தெரியும் உங்களுக்கு. ஷெல்லுங்கிறது வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணக்கூடிய பெட்ரோலியம், அதுதான் யூஎஸில் ரொம்ப பாப்புலர். அதை வச்சு தான் அவங்க மார்க்கெட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஷேல் அப்படிங்கிறது வந்து இயற்கையாகவே வரக்கூடிய அந்த பெட்ரோலியம், பாறை இடத்துல வரக்கூடிய அந்த பெட்ரோலியம். ஸோ இந்த ஷேலில் வந்து இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டே இருந்துருக்குறாங்க. எப்படி பண்ணாங்கன்னு பார்த்தா, இவங்க ஃபஸ்ட் டைம் வந்து 2013-14 இதை ஆரம்பித்தாங்க. இவங்க வந்து 2017 வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 126 மில்லியன் யூஎஸ் டாலருக்கு அவங்களோட பிஸ்னஸ் பார்ட் ஆஃப் தி பிஸ்னஸை வந்து வைண்டப் பண்ணி விற்கிறாங்க. அந்த பிஸ்னஸ் வந்து பாதியை வந்து கொஞ்சம் இது லைக் அந்த கிஷோர் பியானி பண்ண மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், விற்கிறாங்க. ஸோ விற்றுட்டாங்க 2017. ஸோ 2017 ரிலையன்ஸ் ஸ்டாக் எப்படிங்கிறத வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்குவீங்க. அதை இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தா ஒரு வாரத்துக்குள்ளார கிட்டத்தட்ட வந்து 250 மில்லியன் யூஎஸ் டாலருக்கு அந்த மார்சலஸ் அப்படிங்கிற கம்பெனியோட ஜாயின்ட் வெஞ்சர் அது, ரிலையன்ஸ் மார்சலஸ் எல்எல்சின்னு இருக்கும் அப்படியே, லிமிடெட் லைபிலிட்டி கம்பெனி அப்படின்னு. ஸோ இவங்க அந்த பிஸ்னஸை வந்து என்ஓஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு விற்றுருக்குறாங்க. அதாவது நார்த்தன் அண்ட் ஆயில் கேஸ் அப்படிங்கிற கம்பெனி, என்ஓஜி அப்படிங்கிற கம்பெனிக்கு வந்து இவங்க சேல் பண்ணுறாங்க. சேல் பண்ணி பணத்தை வந்து மொபிலைஸ் பண்ணாங்க. 250 மில்லியன் யூஎஸ் டாலர் பணத்தை மொபிலைஸ் பண்ணி அந்த பணத்தை கேஷ் ரிசர்வை எங்கே கொண்டு வர்றாங்க, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படிங்கிற அம்பர்லாக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. இப்போ இது வந்து முகேஷ் அம்பானியோட ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தா இது பாசிட்டிவ், மார்க்கெட் ஆங்கிளில் பார்த்தா இது நெகட்டிவ். ஏன் நெகட்டிவ்னா, அது தெரிஞ்சு போச்சு மார்க்கெட்டில் வந்து இவங்க ப்ரைஸே வந்து கீழே விழுந்துருச்சு. ரிலையன்ஸ் ஸ்டாக் வந்து நான் சொன்ன லெவல் வந்து 2121 சொன்னேன், 2120 வரைக்கும் போய் கீழே வந்தது. ஆக 2000 அப்படியே ரெசிஸ்ட் ஆகிட்டே இருந்தது. இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய 4 February இந்த ரிலையன்ஸ் ஸ்டாக்கோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 1921.50 வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இதோட 1 month ஹை 1 month லோ எவ்வளோ பேருக்கு அப்படின்னு பார்த்தா, 1 month ஹை நான் சொன்னது தான் அந்த 2121 போகாமல் ஒரு ரூபாய் இல்லாமல் 2120 டச் ஆகி கீழே வந்தது, அதுதான் 1 month ஹை.
ஒன் மந்த் லோ அப்படின்னு பார்த்தோம், இட் இஸ் அபவுட் 1830 நினைக்கிறேன், 1830 லெவலில் வந்து ஒன் மந்த் லோ போயிருக்கு. இப்போ இந்த ரிலையன்ஸ் ஸ்டாக் எந்த பக்கம் இருக்குது, ஒன் மந்த் ஹை பக்கத்தில் இருக்கா ஒன் மந்த் லோ பக்கத்தில் இருக்கான்னு பார்த்தா, சர்டன்லி இந்த ரிலையன்ஸ் ஸ்டாக் வந்து ஒன் மந்த் லோ பக்கத்தில் நெகட்டிவ் ஷேரில் தான் இந்த ரிலையன்ஸ் ஸ்டாக் இருக்குது. இந்த ரிலையன்ஸ் ஸ்டாக் நெகட்டிவ் ஷேரில் இருக்கும்போது இன்னும் ஷெல்லிங் ப்ரெஷர் வருமா அப்படின்றது தெரியல. ஸோ இவங்க வந்து இந்த இந்த 250 மில்லியன் யூஎஸ் டாலரை வந்து வித்துட்டு வெளியே வர்றதுங்கிறத வந்து அங்கேருந்து வர்றது வந்து அந்த இது இட் இஸ் ஃபுல்லி கன்சர்ன் வித் தி பெட்ரோலியம் டைப் ஆஃப் பிஸ்னஸ்ஸு, இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட அந்த பிஸ்னஸ்ஸு. இவங்களோட இந்த ஜியோ டைப்பான பிஸ்னஸ்ஸு, அது என்னென்னு தெரிஞ்சு 5G வந்து ரோல் அவுட் ஆகும்போது தான் வந்து நிறைய அந்த வாக்குறுதிகள் அள்ளி கொடுத்து, இது ஃப்ரீ அது ஃப்ரீ, இதுக்கு அது இது வாங்கினா இதுக்கு இது ஃப்ரீ அதுக்கு அது ஃப்ரீ, நம்ம இவர் சூர்யா படத்தில் வர்ற மாதிரி வாக்குறுதிகள்லாம் கொடுத்து ஆஃபர்லாம் கொடுத்து அப்போ அந்த பூஸ்ட் பண்ணும்போது அப்போ ஜியோ வச்சு ரிலையன்ஸ் கொஞ்சம் ஏறும். ஸோ அது மாதிரி இம்மிடியட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் எதுவும் கிடையாது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் ஸ்டாக் வந்து ஆன் இட்ஸ் ஓன் ஆன் இட்ஸ் வெயிட்டேஜ் மேலே போகுமான்னு பார்த்தா அதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே வந்து இல்லை. ஃபண்டமெண்டல் வார்த்தை நான் பயன்படுத்த மாட்டேன், ஆன் இட்ஸ் ஓன் இது போகிறதுக்கான வாய்ப்பு எதுவுமே ரிலையன்ஸ் ஸ்டாக்கு கிடையாது. ஆப்ரேட்டர்ஸ் எதுவுமே வந்து ரிலையன்ஸ் ஸ்டாக்கில் இல்லை. இன்னொன்று ஒரு சின்ன ஒரு ஒரு கதையினை ஓடி போடுவாங்க எல்லோரும், ஒரு சின்னதாக ஒரு ஒரு என்ன சொல்கிற சம்பவம்னு கெட்ட வார்த்தையாக போயிடும், வேறு மாதிரி சொல்கிறேன். என்னென்னா ஒரு ஊரில் வந்து ரேக்லா ரைஸ் வைக்கும்போதெல்லாம் எப்போவுமே வந்து ஒரு 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 முகேஷ் பண்ணையான்னு ஒருத்தர் இருப்பார், அவருடைய குதிரை மட்டும்தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா அவர் குதிரை வந்து ஓட மாட்டேங்குது, அப்படியே ஓரமாக நிற்குது, மற்ற குதிரைகள்லாம் ஓடி ஓடி ஜெயிச்சிட்டே. அப்போ கேட்பாங்க, என்ன அண்ணா முகேஷ் அண்ணா முகேஷ் அண்ணாச்சி ஒரு அண்ணன் எப்படியா வார்த்தை வாட் எவர் யூ கால் என்ன என்னென்ன இந்த மாதிரி எப்போவுமே நம்ம குதிரை தான் ஓடும், இப்போ வந்து நம்ம குதிரை ஓட மாட்டேங்குது, என்ன வேறு வேறு குதிரையெல்லாம் ஓடுது அப்படின்னு அடக்கழுத கிடக்குது. நம்ம இவர் சத்யராஜ் டே மணியான்னு சொல்கிற மாதிரி அடக்கழுத கிடக்குது, ஓடுற குதிரை நம்ம குதிரையாக இருந்தால் என்ன குதிரை, எந்த குதிரையாக இருந்தால் என்ன, ஓட்டுறது நாம தானே அப்படின்பாரு முகேஷ் அந்த கதையில். அந்த மாதிரி ரீசெண்டாக இந்த ஹேமந்த் அப்படின்ற ஒருத்தர் மாட்டினார் பார்த்தீங்களா, அந்த சிஎன்பிசி ஆபாஸில், அதெல்லாமே வந்து இவங்களோட செட்டப். இவங்க வந்து 2007 கூட வந்து ரிலையன்ஸ் பெட்ரோலியம் லிமிடெட் அப்படிங்கிற அவங்களோட ரிலையன்ஸோட இப்போ மெர்ஜ் ஆகிடுச்சு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டடோட, அதிலெல்லாம் வந்து இன்சைடர் ட்ரேடிங்லாம் பண்ணி மாட்டினவங்க தான், முகேஷ் அம்பானி மாட்டி ஃபைன்லாம் அவங்களுக்கு போட்டது தான். இப்போ ரீசெண்டாக சிஎன்பிசி ஆவாஸில் மாட்டி அதை பற்றி வீடியோ போடணும் போட மறந்துட்டேன், இன்னொரு நாள் போடுறேன், ஒரு ஒரு ஹாலிடேஸில் அதை போடுவான், சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணும்போது ரிலையன்ஸ் ஸ்டாக்கு வந்து ஏற்றி விடுறதுக்கு ரிலையன்ஸை எதுக்கு ஏற்றி விடணும், அவங்க அந்த தேவையில்லை. அப்போ வேறு ஸ்டாக்லாம் போகுது அப்படின்னா வேறு மாதிரி ஏதோ நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணுமே தவிர, இந்த ரிலையன்ஸ் ஸ்டாக்கை வந்து இனிமேல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து மேலே ஏற்றுவாங்களான்னு பார்த்தா அப்படி அதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆன் இட்ஸ் ஓன் இது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இப்போ கீழே போகுமான்னு பார்த்தா எவ்வளோ தூரம் இது கீழே போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா ஓரளவுக்கு கீழே போகும். நான் ஏற்கனவே இந்த லெவல்ஸ் நான் நெகட்டிவ் லெவல்ஸ் நான் கொடுத்து வச்சுருக்கேன், முந்தின வீடியோ நான் கொடுத்துருக்கேன், நெகட்டிவ் லெவல்ஸ் வந்து ரிலையன்ஸ் கீழே போனால் எங்கே போகும்லாம் கொடுத்துருக்குறேன். அதை கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ஒர்ஸ்ட்டு கேஸில் வந்து பழைய அந்த ரைட்ஸ் இஷ்யூ ஐபிஓ ரேட்டு 1251 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முந்தின லெவல் அப்படின்னா 1640 லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் கொடுத்துருக்குறேன். இந்த 1830 லெவலாக அச்சீவ் ஆகிடுச்சு ஏற்கனவே, இப்போ அந்த ஒன் மந்த் லோவில் இது வந்துருச்சு அது. ஸோ இந்த ரிலையன்ஸ் ஸ்டாக் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து ட்ரேடிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ட்ரேடிங் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ணணும். ஸோ ரொம்ப அனுபவம் இருந்து லெவல்ஸ் வந்து அதை டேர்ன் அரௌண்ட்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் ரிலையன்ஸ் ஸ்டாக்கில் கை வைக்கணும், இல்லைனா ரிலையன்ஸ் ஸ்டாக்கில் போய் கை யாராவது வச்சாங்கன்னா ஸ்டாப் லாஸை தின்ட்டு போயிடும் அது. அப்போ இந்த ரிலையன்ஸ் ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாமான்னு யாரா யோசிச்சிங்க அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் நாட் த டைம் அட் ஆல். இந்த ரிலையன்ஸ் ஸ்டாக் வந்து 1921 அப்படிங்கிற ரேட்டு வந்து அதுவுமே வந்து செயற்கையான அதிகமான விலை தான், ப்ரீமியம் விலை தான் அது. அதோட கரெக்டான விலை எங்கே வரும்னு கேட்டால் 1250 வந்து கரெக்டான ரேட்டு. ஓரளவு கொஞ்சம் போனால் பார்த்து கொஞ்சம் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா வந்து 1640 நல்ல லெவல். 1640 வந்துச்சு அப்படின்னா ரிலையன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அது வரலை அப்படின்னா ரிலையன்ஸை வேடிக்கை பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நாம் ரிலையன்ஸை வேடிக்கை பார்க்க வேண்டிய நேரம். ஸோ இந்த ரிலையன்ஸ் ஸ்டாக்கை பற்றின நியூஸ் அவ்வளோதான். ரிலையன்ஸ் ஸ்டாக்கை பற்றி நாம் எதாவது செய்யலாமான்னு யோசித்தோம்னா கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு, ஒருவேளை ரொம்ப தில்லான ட்ரேடர்ஸ் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி தான் எப்போதும் நம்ம சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். அந்த பையட்லோ செல்லட் கை அதை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி புட்டுடு கொண்டாடு அப்படின்னு ஆப்ஷன் ட்ரேடிங் சொல்கிற மாதிரி ஈக்விட்டி சைடில் வந்து ஷார்ட் செல் வேற எவர் பாசிபிள் டூ ஷார்ட் செல் ப்ரொவைடட் அந்த ஸ்டாக் கீழே விழுகணும் அப்படின்னு ஷார்ட் செல் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ரிலையன்ஸ் ஸ்டாக்கை பற்றி நல்ல பாசிட்டிவான நியூஸ் வருது, ரிலையன்ஸ் ஸ்டாக் நல்ல ஏறப்போகுது அப்படின்ற மாதிரி டேர்ன் அரவுண்ட் வரும்போது ஒரு அப்டேட் வீடியோ போட்டு விடுறேன். அதை இதில் கம்யூனிட்டி ஆப்லேயும் நான் போஸ்ட்டாக போட்டு வைக்கிறேன். தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோடு உங்களை மீட் பண்ணிகிட்டே இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.